Salem மாவட்டம் சங்ககிரி அருகே வெள்ளம் பாதிக்கப்பட்ட மக்களை அஇஅதிமுக எம்எல்ஏ சுந்தரராஜன் நேரில் சந்தித்து உணவுகளை வழங்கி ஆறுதல் கூறினார். காவேரி பட்டிகள் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதி வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததோடு 10க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரால் முழுகியது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் ஆணைக்கு இணங்க சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்டோர்களுக்கு உணவுகளை வழங்கி ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடியா திமுக அரசு அமைச்சர்கள் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முன்வரவில்லை என குற்றம் சாட்டினார். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி ஐயாவுடைய ஆலோசனையை அறிவுறுத்தலின் பேரிலே இங்கே ஆய்வு செய்ய வந்த பொழுது அங்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலுமே கூட தற்பொழுது கூட எல்லா பகுதியும் எப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதோ அதே போல் இந்த விடியா அரசு இந்த பகுதியினுடைய மக்களினுடைய குறைகளையும் சரியான முறையில் வந்து ஒரு முக்கியஸ்தர்கள் ஒரு அமைச்சர்கள் போக்குவரத்துகள் யாருமே இங்கே வந்து ஆய்வு செய்யவில்லை என்பதை கேட்டுகொள்ளுது. இந்த விடியா அரசினுடைய விடிவு காலம் எப்போ எழுமோ